வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 250 நபர்களுக்கு மேலே நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். மேலும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே உள்ள மக்கள் ஐயாவை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேர் ஐயா? வெங்கடேஷ். நான் வந்து வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பிடிஓவாக இருந்து இப்போ பணி ஓய்வு பெற்றிருக்கேன். சரிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல்லேருந்து வரேங்க. சரிங்க. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் யார் மூலமாக வந்தீங்க? கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் இந்த மாதிரி அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றது செய்தியில் செய்ய நிறைய கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காது இருந்தது. அப்புறம் போன தடவை ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் இங்கே வர்ற ஒரு வாய்ப்பு 3 நண்பர்களோட எங்களுடைய மகன் இன்னும் நண்பரோடு இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம்னா ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு இதாக இருந்தது. இவ்வளோ பேர் கன்னதானம் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக தெரியல. அப்புறம் ஐயா கிட்ட வந்து ஆசை வாங்கினோம். இந்த ஆசை வாங்கும்போது என்னுடைய மனதில் வந்து ஒரு புதிய சிந்தனை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிந்தனை வந்து ஏற்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தினுடைய பயனோ என்னமோ தெரியல. நாங்கள் ஒரு 2.5 ஆண்டுகளாக காலையில் வந்து கஞ்சி மட்டுக்கும் குடிச்சிட்டு இருந்தாங்க பொதுமக்களுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம மதிய சாப்பாடு ஏன் வந்து மதிய உணவு வந்து வழங்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம்லாம் எனக்கு ஒரு தெரிஞ்சது. அது மாதிரி நாங்கள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி. ஆனால் எங்களுக்கு உள்ளூர ஒரு பயம், தினத்துக்கு நம்ம சாப்பாடு 100 பேர் 150 பேருக்கு போட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் வந்து மனசார இருந்ததை தவிர தினமும் 1 விடாத போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு 76 ஆயிடுச்சு. அது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அது ஐயாவினுடைய ஆசீர்வாதம். அதில் இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் மூலிமா கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு அன்னதான பணி நடந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் மூலிமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லையா? இப்படி ஒரு கதை இல்லாத வீட்டை நான் வேற எங்கேயும் பார்க்கலாம். அதாவது சில கோயில்களில் போனால் கூட இந்த பக்கம் தான் போகணும், இங்கே தான் போகணும், இங்கே போகக்கூடாது அப்படின்ற அந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இது இவ்வளவு பெரிய மண்டபங்களில் வந்து யார் எங்கே வேணாலும் போகிறாங்க, எங்கே வேணாலும் வர்றாங்க, இது ஒரு பெரிய அதிசயமாக எனக்கு தெரியுது. ஆமாம். சரிங்கய்யா. இப்போ வந்து இந்த அன்னதானங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட 70 பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னீங்கய்யா. இந்த அன்னதானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுங்க? உங்களுக்கு எப்படி இல்லை மாற்றங்கள் அப்படின்றதுங்க? இப்போ நாங்கள் பணியில் இருந்தப்போ எல்லாம் வந்து எங்களுடைய சிந்தனைகள் வந்து பணி இந்த இதுதான் இருந்தது. இந்த ஆன்மீகம்ன்ற அந்த நாட்டம், ரெண்டாவது இந்த மன அமைதின்ற ஒரு எண்ணம் இப்போ இந்த இது திருக்கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் முழுசாக எங்களுக்கு தெரியுது. அது வந்து நாங்கள் கொடுத்து வச்சதுக்கு நான் 15 முன்னால் ஒரு தடவை வந்தேங்க. ஒரு 15-20 இருக்கும். அதுக்கு முன்ன வந்து சாப்பாடு கொடுக்கறது ஒரு 70 பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து ஒங்கர்குடிலுக்கு வந்து முதல் ஐயாவை சந்திக்கிறப்ப உங்களுக்கு அவங்கள பார்த்தப்ப அதாவது ஒரு குருன்னு ஏற்றுக்க முடிஞ்சிச்சுங்களா, இல்லை அவரும் ஒரு சாதாரண மனுஷன்? இல்லை இல்லை இல்லை, அவர் தலைமையில கை வச்ச உடனே அது சொல்ல முடியல. சொல்ல முடியல ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து இங்கே முதல் முதல்ல இங்கே வந்து ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட எதனா சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்க. இல்லை இப்போ கூட நான் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இந்த திருப்பணி, இந்த மதிய சாப்பாடு போடுற இந்த அன்னதான பணி தொடர்ந்து எங்களுக்கு நடக்கணும், அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவரும் மனப்பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணாரு. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து நீங்க எந்தெந்த இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நாமக்கல்ல அரசு மருத்துவமனைக்கு எதிரில் காலையில கஞ்சி 300 சாப்பிட்றாங்க. மதியம் வந்து 100-120 பேர் இப்போ இது படிப்படியா
உயர்ந்துட்டு ஆமாங்க. முதல்ல 80 பேர் வந்தாங்க, அப்புறம் 100, இப்ப 120 அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இது வந்து பல வளரணும், பல 100 பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கும் அந்த சக்தியை வந்து கொடுக்கணும். அது வந்துடும், இது செய்ய செய்ய கண்டிப்பா அது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கனால நம்மளுக்கு அந்த பொருளாதாரம் வந்து குறைவு இல்லாம கண்டிப்பா ஐயா கொடுப்பாங்க நம்புறோம். சரி, இப்போ வந்து நம்ம அங்கே கொடுத்துட்ருக்கீங்க, அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்க ஐயா, நீங்கள் கொடுக்குறப்போ வந்து அங்கே உள்ள வாங்கி சாப்பிட்ற மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க ஐயா? அது அது அன்னதானத்துக்கு வந்து பாராதாத வந்து யாருமே இருக்க முடியாது. அவங்க வந்து அந்த நம்ம ஐயாவினுடைய படத்தை தான் அங்கே வச்சுருக்கிறோம் பேனரை. அவங்க வந்து அந்த இதெல்லாம் ஸ்லோகன்லாம் சொல்லி தான் நாங்கள் அன்னதானமே ஆரம்பிக்கிறோம். அந்த அவங்களுக்கு வயிறார கொடுக்கறது வந்து அது விவரிக்க முடியாத ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் மருத்துவமனை முன்னாடி வழங்கிட்டு சொன்னீங்க, நீங்கள் மருத்துவமனை வழங்குறப்ப வந்து அங்கே மருத்துவமனைக்கு வர மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ரொம்ப அதாவது மருத்துவமனையிலேயே அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, மருத்துவமனையில் வந்து நோயாளிகளுக்கு வர அந்த மருத்துவமனையிலேயே உணவு கொடுத்துட்றாங்க, அங்கே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு அவசரத்தில் வந்து கொண்டு போய் வந்து நோயாளிகளை வந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறது வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கும் கீழ்பட்டவங்களாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை பார்த்துக்கிறதுக்கு கூட வர்றவங்க ரெண்டு பேர், அவங்க சாப்பிட்றதுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்னா அவங்ககிட்ட பொருளாதார வசதி அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் அவங்களுக்கு இந்த சாதம் மதிய நாங்கள் உணவு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு இதாக நினைக்கிறாங்க அவங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த ஏழைகளின் முகத்தில் வந்து அந்த புன்னகை பார்க்குறோம் அப்படின்னா அதை அங்கே தான் பார்க்க முடியுது. அதனால எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்குங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இந்த ஒங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, இப்போ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் தெரியுது? அதுதான் நான் முதல்ல சொன்னீங்களே, கோயில்னாவே அது கோயிலாக இருந்தாலும் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இங்கே அந்த கட்டுப்பாடு இல்லை. ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி, அதாவது ஒரு தாய் வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு எண்ணம், ஒரு மன அமைதி, அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால தான் உண்மையில சொல்ல போனால் அன்னைக்கு நாங்கள் முத்துக்கு நம்பணுங்க வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம குடும்பத்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க இங்கேயே இருந்து தாய் வீட்டுக்கு போகிற ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இங்கே வந்து நிறைய ஐயா மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். காலையில் அந்த இது சாப்பிட்டோம், அன்னதானம் சாப்பிட்டோம், இன்னைக்கு அந்த வீட்டில் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு வருது. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து அங்கே அன்னதானம் கொடுக்குறப்போ வந்து அந்த மக்கள் கிட்ட சொல்லுவீங்களாங்க ஐயா ஓங்காரக்குடியில பத்தி? கண்டிப்பா கண்டிப்பா, அங்கே ஓங்காரக்குடியில வந்து ஐயாவினுடைய படத்தை வச்சுதான் நாங்கள் கொடுக்குறோம். ஐயாவினுடைய ஸ்லோகங்களும் சொல்லி தான் நாங்கள் ஒரு பஸ் நிறைய ஆளுங்க வந்து இங்கே விழாவிலாம் கலந்து அவங்களுக்கு அவங்க உதவியாளர்களுக்கு போடுறோம், அவங்க எங்களுக்கு குடும்ப பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அவங்களா இங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுவீங்க? ஓங்காரக்குடிக்கு எல்லாரும் வரணும். நாங்கள் அனுபவிச்சிருந்த வந்து அவங்களும் வந்து அதாவது தான் பெற்ற பேர் பெருகை விவேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஓங்காரக்குடியில வந்து தெரியாதவங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி 100,000 ஆகி 1,000 பல்லாயிரம் ஆகி எல்லாரும் வந்து இந்த குடியிலுக்கு வரணும், ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதால எனக்கு ரொம்ப தங்கம். நம்ம ஓங்காரக்குடிக்கு வர நண்பர் வந்து இங்கே வந்தால் வந்து எனக்கு தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு, அதாவது அம்மா வீட்டுக்கு வந்தால் எப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் இங்கே வந்தால் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இவங்க செய்கிற பணி, அதாவது அன்னதான பணி வந்து மேல்மேலும் வளரணும் அப்படின்னு ஓங்காரக்குடியில் ஆசன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.